ஹே கைஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசு ரேஷன் கடையிலிருந்து வந்திருக்கக்கூடிய உதவியாளர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு கல்வி தகுதி 10th பாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அண்ட் அதற்கு மேற்பட்டு 12th டிகிரி என்ன பண்ணியிருந்தாலுமே தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு தேர்வு மற்றும் கட்டணம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆலுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம SK24/7 சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப் யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், ரிட்டையர்டு பர்சனாக கூட இருக்கலாம். அண்ட் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட கண்டிப்பாக அந்த ஜாப் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கம்பெனி பற்றி பார்த்தோம்னா குளோபல் லெவலில் 36th பிளேஸில் இருக்கு. அதாவது டாப் 100ல் ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போறீங்க. இந்த கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கான ஃபுல் ப்ரொசீஜரையுமே அவங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணிக்கு வந்து பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால காவலர் மற்றும் பருவகால உதவுபவர், ஸோ இந்த மூணு போஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பணி அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 37 சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சேஞ்ச் ஆகும். சோ இந்த ரெக்ரூட்மென்ட்க்கு எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, டைரக்டா இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். அந்த இன்டர்வியூ எந்த இடத்துல நடக்கும்ன்றதோ சொல்லிருக்காங்க, வேலூர் மண்டல அலுவலக வளாகத்துல இன்டர்வியூ நடக்கும்ன்றதோ சொல்லிருக்காங்க. சோ இப்பதவி முற்றிலுமே தற்காலிகமானது, மேலும் முற்றிலும் களப்பணியாகும்ன்றதே டீடைலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத டீடைலா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பருவ கால காவலர் பணிக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா நீங்க 8th பாஸ் பண்ணினீங்கனாலே எலிஜிபிள், தாராளமாக அதற்கு அப்ளை பண்ணலாம். ஊதியம் பொறுத்தளவு 2359 ரூபாய் சொல்லியிருக்காங்க, பிளஸ் அகவேலைப்படி இருக்கும்ன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பருவகால உதவுபவர் வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே எலிஜிபிள். அண்ட் இதற்கான ஊதியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2359 ரூபாய் பிளஸ் அகவிலைப்படி இருக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பருவகால பட்டியல் எழுத்தர் பணி, இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்தளவு பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஊதியம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2410 ரூபாய் பிளஸ் அகவிலைப்படி இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 32 கொடுத்துருக்காங்க, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 34 கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மண்டல மேலாளர் அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், சிவில் சப்ளைஸ் குடோன் ரோடு, பலவன் சத்து குப்பம், வேலூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு விருப்பம் மூடி இருக்கக்கூடியவங்க, ஸோ இன்டர்வியூ டேட் வந்து இனி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அசல் சான்றிதழ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேரில் வரணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சான்றுனா உங்களுடைய கல்வி சான்று, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான கல்வி சான்று, அண்ட் ஜாதி சான்று எடுத்துக்கோங்க, அண்ட் இருப்பிட சான்று, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நேர்முக தேர்வு ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே ஒவ்வொரு டேட்டில் நடக்கும். அண்ட் பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து 8/2/2022, ஸோ பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்குண்டான இன்டர்வியூ இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபவர் வேலைக்கான இன்டர்வியூ வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இருக்கும். ஸோ பருவகால காவலர் பணிக்கான இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ டைம் பொறுத்தளவு காலை 10 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ இருக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் இது பார்த்தினா சந்தேகங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆலுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம SK24 சந்தே சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.